வணக்கம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நாம அட்வென்ச்சர் அண்ட் ஃபேண்டசி கலந்த ஒரு பிரம்மாண்டமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நாம எல்லாருமே சின்ன வயசுல ஒரு குரங்கு குட்டியை பார்த்தாலே அம்மா குரங்கு குட்டி அம்மா குரங்கு குட்டின்னு அவ்வளவு குஷி ஆயிடுவோம். ஏன் அது அவ்வளவு ரியலா இருக்கும், ஒரு மாதிரி நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதே ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பெரிய சைஸ் குரங்க பார்த்தாலே நம்ம எவ்வளவு குஷி ஆகும். அப்படிப்பட்ட அதிரடியான அட்டகாசமான மிரட்டலான ஒரு படம் தான் இது. நீங்க எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த படம் 3 மணி நேரங்கிறதால பெரும்பாலான மக்கள் மறுபடியும் என்னடா இது இவ்வளவு பெரிய படத்தை பார்க்கணுமாங்கிற மாதிரி சலிச்சுக்குவாங்க. ஆனா கவலையே படாதீங்க, உங்களை மேல வைக்கதான் நாங்க வந்திருப்போம். எங்க ஸ்டைல்ல அதே ஸ்டைல்ல. சோ கைஸ், இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2005 ரிலீஸ் ஆன அந்த படத்தோட பேரு கிங் காங். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓப்பனிங்லயே பலதரப்பட்ட மக்கள் தங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் தான் மெயின் கேரக்டர். ஒரு நாடக குரூப்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்கா. அந்த குரூப் மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இவளோட பேரு ஆனி. ஒரு நாள் திடீர்னு இவங்க குரூப் வேலை செஞ்சுட்டு இருந்த நாடக தியேட்டரை மூடிட்டாங்க. அதனால ஹீரோயின் நடிக்க சான்ஸ் தேடி ஒரு ஆளை போய் பாக்குறான். அவன் வேற ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்க போய் பார்க்க சொல்றான். அடுத்த சீன்ல காலன ஒரு டைரக்டரை காமிக்கிறாங்க. அவன் ரெடி பண்ண படத்தை பணம் போட்ட ப்ரொடியூசர் கிட்ட போட்டு காமிக்க அவங்க அதை பார்க்க முடியாம பார்த்துட்டு லூஸ் மோஷன் டைட் மோஷன் இதெல்லாம் போதாதுன்னு ஓவர் எமோஷன் ஆகி இதை எடுத்த டைரக்டர் கிட்ட எங்கடா ஹீரோவையும் காணோம் ஹீரோயினையும் காணோம், அது சரி முதல்ல படம் எங்கன்னு பயிற்சி வந்த பண்ணுக்குட்டி மாதிரி காட்டு கத்து கத்துறானுங்க. ஏன்னா இவன் தான் பணம் போட்டவனாச்சு, அப்புறம் எப்படி கத்தாம இருப்பான். காலு, நான் புதுசா ஒரு கதை வச்சிருக்கேன், அதையே படமா இருக்கலாம். பழைய கதை எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல ப்ரொடியூசர்ஸ் ஏன்டா நீ தொழில் கத்துக்க நாங்க பணத்தை கொட்டணுமா, நீ போய் வெளியேறுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி பணத்தை வாங்கலாம்னு முடிவு பண்றாங்க. இதெல்லாம் ஓட்டு கேட்டு இருந்த கேடி போய காலு காலு தரையில போடாம எஸ்கேப் ஆயிடுறான். காலு அவனோட அசிஸ்டன்ட் பிரிஸ்டன் கிட்ட இன்னைக்கே ஷூட்டிங் எடுக்க கிளம்பணும்னு எல்லாரையும் ரெடி பண்ண சொல்றான். அவன் பழைய ஹீரோயின் நடிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல உடனே காலு ஷூட்டிங் சிங்கப்பூர்ல சொன்னியாடா ஏதாவது ஒரு பிட்ட போட வேண்டியதான சொல்றான். அசிஸ்டன்ட் நாம தான் அங்க போகலையே சொல்ல இவன் ஏன்டா நீ எல்லாம் ஒரு அசிஸ்டன்டா இல்ல அசிஸ்டன்டாடா ஒன்னதுக்கும் புண்ணியம் இல்ல அப்படி எப்படின்னு போய் சொல்லிட்டு ஏதாவது கமிட் பண்ண வேண்டிய தொலை வேண்டியதான சொல்றான். காலு சரி அந்த ஹீரோயின் இல்லைன்னா வேற யாராவது புக் பண்ண சொல்றான். அதுக்கு பிரசிடன்ட் யாருமே கிடைக்கல, ஷூட்டிங்க போஸ்ட்மேன் பண்ணலாம்னு சொல்ல காலு நான் போய் நம்ம படத்துக்கு ஏத்த ஹீரோயினா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், நீ எல்லாரையும் கப்பலுக்கு வர சொல்லுன்னு சொல்றான். காலு ஒரு பிட்டு பட தியேட்டருக்கு வந்து யாராவது கிடைப்பாங்களான்னு உள்ள போக அப்ப கண்ணாடியில ஆனிய பாக்குறான். இவ இந்த தியேட்டரை பார்த்துட்டு கையில இருந்த விசிட்டிங் கார்டை கசக்கி போட்டுட்டு போறான். காலு மாட்டனாடா மாறடோனானு ஆனி கிட்ட ஹீரோயினா நடிக்க சொல்றான். இவ எனக்கு நாடகத்துல நடிச்சுதான் பழக்கம், படத்துல நடிக்க வரலன்னு சொல்ல காலு இந்த படத்தோட கதையை எழுதுனா ஜாக் டிரிஸ்கால் இந்த கதையில நடிக்கிறதுக்குனே ஒருத்தி பிறந்திருப்பா, அவளை தேடி கண்டுபிடின்னு சொன்னாரு, அது நீ தானு சொல்லி லேசா ஐஸ் வைக்கிறான். ஆனிக்கு டிரிஸ்காலோட கதைனா ரொம்ப பிடிக்கும், அதனால இவனும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் கப்பல் கிட்ட வர கிறிஸ்டன் கால் கிட்ட போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். காலு கப்பலோட கேப்டன் கிட்ட நான் உனக்கு இன்னும் அதிகமா பறந்துறேன் அதனால உடனே கப்பலை இடுன்னு சொல்றான். காலு அவனோட ரூமுக்கு வந்தா அங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் கதையை கொடுத்துட்டு கிளம்புவான். ஆக்சுவலி இவன் தான் படத்தோட ஹீரோ, இவனோட பேரு ஜாக் டிரிஸ்கால். காலு இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தாது என்ன டெவலப் பண்ணணும்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது நீ கொடுத்த டைமுக்கு இவ்வளவுதான் முடியும்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப ஜாக்கு இப்போ எழுதின ஸ்கிரிப்டுக்கு பணம் தரேன்னு கப்பல் கிளம்புற வரைக்கும் ஏமாத்துறான். கடைசியா ஹீரோ டே உலக உரண்ட நீ திரும்பி வந்தே பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு போக கப்பல் போர்ட்டை விட்டு கிளம்பிடும். பிரிஸ்டன் இந்த படத்துல நடிக்க வந்திருக்கிற டம்மி ஹீரோ பேக்ஸ்டருக்கு அவனோட ரூமா காட்டுறான். இங்க போர்ட்டுக்கு போலீஸ் வர கப்பல் அதுக்குள்ள கிளம்பி இருக்கும். ஒருத்தன் ஜாக் தங்க ரூமை காட்ட அது மிருகங்கள் அடைச்சி வைக்கிற கூண்டு. அவன் எங்க கேப்டன் பிடிக்காத மிருகமே இல்ல, வேணும்னா சொல்லுங்க நான் சீப்பா வாங்கி தரேன்னு சொல்றான். அப்ப கேப்டன் வந்து போதும் போது அடங்கு அப்படியே ஹீரோ கிட்ட எந்த ரூம் வேணும் மிஸ்டர் ஜாக், சிங்கத்தோட தான் இல்ல குரங்கோட தான் கேட்க ஜாக் ஒரு டோரை ஓபன் பண்றான். அப்ப உள்ள இருந்து குளோரோஃபார்ம் பாட்டில் வெளியே வந்து விழுவுது. அதை பார்த்த கேப்டன் டே எந்த விளங்காத வழக்கமாரோட எடுத்து இதை வெளியே வச்சது எடுத்து பத்திரமா உள்ள வைக்க சொல்லிட்டு போறான். இங்க டம்மி ஹீரோ அவனோட போஸ்டரை ஒட்டி மறைச்சு பார்த்துக்கிட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் மூஞ்ச பாத்தீங்களா சேவிங் பண்ண செம்மறி ஆடு மாதிரி. ஜாக் கதை எழுதிக்கிட்டு இருக்க அங்க ஒருத்த சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறான். இவனோட பேரு ஜிம்மி, இவரோட பேரு ஹாயஸ். இவரு இந்த ஷிப்போட வைஸ் கேப்டன். இவருக்கு ஜிம்மிய ரொம்ப பிடிக்கும். அடுத்த சீன்ல உலக உரண்ட ஹீரோயினை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்ப ஹீரோயின் வேற ஒரு ஆள் ட்ரெஸ் கால் நினைச்சு பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அது அவன் இல்ல நான் தான் பேச ஆள் அசந்து போயிருவான். இங்க ஜிம்மி அந்த டம்மி ரூமுக்கு போய் அவனோட போஸ்டருக்கு எக்ஸ்ட்ரா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வெளியே வர டம்மி ஹீரோ அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறான். காலும் ஜாக்கும் ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருக்க காலு நாம படத்தை ஒரு பயங்கரமான தீவுல தான் எடுக்க போறோம், அதோட பேரு ஸ்கல் ஐலாண்ட். இதெல்லாம் ஜிம் கேட்டுட்டு போய் அவன் ஆளுகிட்ட சொல்றான். அடுத்த நாள் காலு ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண எல்லாமே நல்லா போகுது. ஹீரோயின் நடிப்பை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. காலு ஷிப் கேப்டன் கிட்ட ரகசிய தீவு இருக்கிற பக்கம் போக சொல்ல அவன் ஒத்துக்க மாட்டான். காலு அதிக பணம் தரேன்னு சொல்ல சரின்னு கேப்டனும் ஒத்துக்கிறான். ஹேஸ் கால் கிட்ட கப்பல் சிங்கப்பூர் போகாம வேற எங்க போகுதுன்னு கேட்க இவன் நாங்க யாருமே பார்க்காத ஸ்கல் ஐலாண்டுக்கு போய் படம் எடுக்க போறோம்னு சொல்றான். அதுக்கு ஹேஸ் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன இந்த தீவு பக்கத்துல தண்ணியில மிதந்துகிட்டு இருந்தான், அவனை காப்பாத்தினப்ப அவன் எங்க கப்பல் தர தட்டிடுச்சுன்னு
அங்க புக மூட்டமா இருந்ததால அங்க பெரிய சுவர்ல மோதி உடஞ்சிருச்சுன்னு சொன்னதான் சொல்றான். அதை கேட்டுட்டு இவனுக்கு லைட்டா டர் ஆகுது. அங்க ஹீரோயின் கப்பல் இருக்கிற எல்லாரும் கூடயும் பழகி ரொம்பவே க்ளோஸ் ஆகுறான். அப்ப ஜாக் ஹீரோயின்காக ஒரு காமெடி ஸ்டோரியை ரெடி பண்ணி கொடுத்து லவ் பண்ற விஷயத்த சொல்லாம சொல்லுவான். கப்பலுக்கு ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் வேற, அதை பார்த்த கேப்டனுக்கு உடனே கப்பலை திருப்ப சொல்றான். உலக உருண்டை வந்து கேப்டன் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, கேப்டன் உன்னை பிடிக்க அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு, அதனாலதான் கப்பலை திருப்பிட்டோம்னு சொல்றான். காலு ஜாக்கு கிட்ட எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க, ஜாக்கு எல்லாமே முழுசா முடியற வரைக்கும் நம்பிக்கை வராதா பஃபூன் மண்டையா, முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம்னு சொல்றான். மேப் ஒரு மார்க் பார்த்துட்டு ஆமா இது என்னன்னு கேட்க, கால அதை வாங்கி பார்த்தா டேஞ்சர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அப்ப கப்பல்ல இருந்து ஹாரன் சவுண்ட் வர என்னடான்னு பார்த்தா அந்த இடமே புக மூட்டமா இருக்கும். கேப்டன் கப்பலை மெதுவா உள்ள கொண்டு போக அப்ப முன்னாடி இருந்த சுவரை பார்த்துட்டு அது மேல மோதி திரும்புறாங்க. கேப்டன் கப்பலை ரிவர்ஸ் எடுத்து போகலாம்னு பார்க்க கப்பல் ஒரு பாறை மேல மோதி மாட்டிக்குது. காலு அந்த பாறையில ஏதோ ஒரு வித்தியாசமான உருவத்தையும் பாக்குறான். அதோட அங்கிருந்த வித்தியாசமான தீவு கண்ணுக்கு தெரிய எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. காலு அவனோட டீமை கூப்பிட்டுக்கிட்டு அந்த தீவுக்குள்ள படம் பிடிக்க போறான். இங்க கேப்டன் கப்பலை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, அவங்க வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நாம அவங்களை கழித்து விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்றான். இங்க இவங்க எல்லாரும் தீவுக்குள்ள போக வழியில மண்டை ஓட்டுக்கு மசாலா தடவி லைனா அடுக்கி வச்சிருப்பாங்க. எல்லாரும் அதை பார்த்துட்டு பீதியாக காலு பயப்படாம போவான். இவன் தான் எல்லாரையும் பலி கொடுக்க வந்திருக்கானே, அப்புறம் எப்படி உனக்கு பயம் இருக்கும்? அப்ப பிரஸ்ட் நீங்க யாருமே இல்லைன்னு சொல்ல, இந்த உலக உரண்டா என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இந்த தீவு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சுத்தி சுத்தி படம் படிக்கிறான். அப்ப அங்க ஒரு சத்தம் வர எல்லாருமே பீதி ஆகுறாங்க. காலு அங்க ஒரு சின்ன ஆதிவாசி பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட போய் அவளுக்கு சாக்லேட் கொடுக்க, அவ என்ன நினைச்சான்னு தெரியல, பொசுக்குன்னு இவ கையை கடிச்சு விட்டு ஓடி போயிருவா. காலு அவளை துரத்த அந்த இடத்தை சுத்தி நிறைய ஆளுங்க இருப்பாங்க. காலு ஒன்னும் பயப்படாதீங்க, இங்க எல்லாமே கல்லு கட்டங்கன்னு சொல்ல, அப்போ ஒருத்த மேல ஏர்ல ஈட்டி வந்து டங்குன்னு இறங்குது. இங்க வந்த அலறல் சத்தம் அந்த கப்பல்ல இருக்கிறவங்களையும் கேட்டுட்டு அரண்டு போறாங்க. ஹீரோயின் திரும்பி கப்பலுக்கு போக பார்க்க காட்டுவாசிங்க எல்லாரும் சுத்தி வலிச்சு அவங்க குலதெய்வத்துக்கு பலி கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயின் கிட்ட ஒரு பேய் கிழவி நம்ம காலகையன் மாதிரியே பேசிட்டு வர அந்த பக்கம் காலை பலி கொடுக்க படுக்க வைக்கிறாங்க. கரெக்டா அந்த டைம்ல கப்பல் கேப்டன் ஆளுங்களோட வந்து அவங்கள சுட்டு தள்ளுறான். இந்த விலகாத பையன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்திருக்க கூடாது, இந்த கூறு கட்ட குக்கர நசுக்கி கொண்டு இருப்பாங்கல்ல, இதனால எத்தனை பலி உருவாக போதும், சரி விடுங்க. கேப்டன் எல்லாரையும் காப்பாத்தி கப்பலுக்கு கொண்டு வரான். காலு அந்த காட்டுவாசிக்கு என்னோட ஆளை கொண்டுட்டாங்க, அவனுக்காக இந்த படத்தை எடுக்கணும், இதுல வர லாபத்துல ஒரு பங்கு அவன் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு வீரவசனம் பேசுறான். அப்படியே கடலை காமிச்சா பாரமேல ஒருத்தன் காட்டுவாசியோட ஆளு தாவி தாவி குதிச்சு கப்பல் கிட்ட வரான். இங்க ஹீரோயின் பயத்துல பேய் அறிஞ்ச பெருச்சாலு மாதிரியே இருக்க, அப்ப அந்த காட்டுவாசி பய உள்ள புந்து ஹீரோயினை நைஸா அபேஸ் பண்ணிட்டு போறான். ஜாக்கு காட்டுவாசி கழுத்துல போட்டு இந்த மண்டை ஊட அங்க கிடக்கிறத பாத்துட்டு ஹீரோயினை பார்த்தா அவ ஆளுக்கு இருக்க மாட்டான். கப்பல் மேல அலமோதி கப்பல் பாறையில இருந்து விலக இவங்க இங்க இருந்து ஹாப்பியா கிளம்புறாங்க. ஜாக்கு ஓடி வந்து கேப்டன் கிட்ட ஆனியா கடத்திட்டாங்கன்னு சொல்ல கேப்டன் கன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளை காப்பாத்த கிளம்புறாங்க. அப்ப இந்த பக்கம் உலக உரண்ட கேமராவையும் ஷூட்டிங் எக்யூப்மெண்ட்டையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் வேலையை பார்க்க போறான். காட்டுவாசிங்க ஹீரோயினுக்கு பொட்டு பூ எலும்பு மாலையெல்லாம் வச்சு விட்டு பூஜை போட்டு இவளை கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க. அப்பா காட்டுக்குள்ள இருந்து எதுவும் வர மாதிரி தெரியுது. இவங்க போட்ல இருந்து வந்து இறங்கி உள்ள போக அங்க பார்த்தா நம்ம மாப்பிள்ள வந்திருக்கும். யாருடான்னு பார்த்தா இவன் தான் நம்ம படத்தோட மெயின் ஹீரோ, தி கிரேட் கிங்காங். இவன் தான் நம்ம கருப்பேன், ஆனா ரொம்ப குசும்புக்காரங்க. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு வாய்க்குள்ள எட்டு உலகமும் தெரியற அளவுக்கு காட்டு கத்து கத்துறா. ஜாக்கு செவத்துக்கு பின்னாடி இருந்துதான் சத்தம் வருதுன்னு ஓடி வரான். அப்ப கால அங்கிருந்து டோர் ஓட்ட வழியா பாக்க கருப்பா ஹீரோயினை கையில வச்சுக்கிட்டு காலை பார்த்து ஒரு லுக்கு விடுவான் பாருங்க, அவ்வளவுதான் காலு சுகர் வந்த பிகர் மாதிரி ஆயிருவான். ஜாக்கு என்னடா ஆச்சு விளங்காதவன் கேட்க இவன் காங்க பத்தி எதுவுமே சொல்லாம அவளை காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு மட்டும் சொல்லுவான். கேப்டன் ஹையஸ் கிட்ட 15 பேத்த கூட்டிட்டு போய் ஹீரோயினை காப்பாத்த சொல்ல ஜிம்மியும் போறான். இந்த திருந்தாத ஜென்மா அவங்க ஆளுங்க கிட்ட கேமரா ஷூட்டிங் எக்யூப்மெண்ட்ல எடுத்துக்கிட்டு வர சொல்றான். இவன் திருந்தவே மாட்டான். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், ஓசில உண்ட மசாலா வாங்கின உலக உருண்டைக்கு இவ்வளவு ஒரு அனகலத்துலயும் இவனுக்கு பணம் எடுக்கணுமா? முடியல, சரி விடுங்க. இவங்க எல்லாரும் ஹீரோயினை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. கருப்பு அவனோட இடத்துக்கு வந்து ஹீரோயினை சின்ன குழந்தைங்க பொம்பையை தூக்கி போட்டு விளாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருப்பான். ஹீரோயின் அங்க இருந்த எலும்பு கூட எல்லாம் பாத்துட்டு ஐயோ நம்ம கதை முடிஞ்சு போச்சோன்னு நினைச்சு கழுத்துல இருந்த எலும்பை எடுத்து கருப்பன் கையில குத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். காலு கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா அங்கே டைனோசர் கூட்டம் கூட்டமாக மேஞ்சிக்கிட்டு இருக்கும். காலு டம்மி ஹீரோ கிட்ட ஆண்டவரே அப்படியே போய் ஃபைட் பண்ணீங்க நடிங்க ஆண்டவரேன்னு சொல்கிறான். இவன் என்னது ஃபைட்டிங்கான்னு கேட்க, ஆமாம் ஆண்டவரே நீங்கள் தானே இந்த படத்தோட ஹீரோ, அப்போ நீங்கள் தானே போகணும்னு சொல்ல இவன் டே இதெல்லாம் ரொம்ப ஓவர்றான், ஏண்டா ஹீரோன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னால் என்னையே பழி கொடுக்க பார்க்குறீங்களேன்னு நடுங்கிக்கிட்டே போகிறான். அவன் கொஞ்சம் முன்னாடி போக
டைனோசர் ஏதோ டிஸ்டர்ப் ஆகி லைட்டா தலையை திருப்பினதும் போதும் ஆண்டவர் கேமரா முன்னாடி கெத்தா நடந்து வந்துட்டு கேமராவை தாண்டினதும் போங்கடா உங்க படமும் பொங்க சோறும்னு தலைவரிக்க ஓடுவான். ஜாக் இவன் ஓடி வரத பார்த்துட்டு என்னடா தம்பி என்னாச்சுன்னு கேக்க இவன் எதுவா இருந்தாலும் பின்னாடி வர நம்ம பங்காளி கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அங்க காலு விடாம டைனோசரா படம் எடுத்துட்டு இருப்பான். இங்க இவங்களுக்கு திடீர்னு மேல இருந்து கல்லெல்லாம் விழுவுறத பார்த்து ஜாக்கும் மத்தவங்களும் என்னடா நடக்குதுன்னு புரியாம பெப்பரை பயணம் முடிக்கிறாங்க. அந்த பக்கம் காலு கேமராவை எடுத்துக்கிட்டு ஓடி வர பின்னாடி ஏகப்பட்ட டைனோஸ் பூந்தடிச்சு வரட்டி வரும். அதை பார்த்த ஜாக் ஆஹா எவனோ பஞ்சாயத்தை கூட்டிட்டான் போல தேய் சங்கத்தா கலங்கடான்னு பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இதுங்கெல்லாம் பியூர் வெஜிடேரியன், அதனால இவங்களை வாயில போட்டு நசுக்கிறதுக்கு பதிலாக காலில் போட்டு நசுக்கும். இந்த பெரிய டைனோசர் எல்லாத்தையும் குட்டி டீரெக்ஸ் துரத்திக்கிட்டு வரும். பெரிய டைனோசர் லைட்டா மோதுனாவே இதுங்க சட்னி ஆயிடும். ஆனா குட்டிக்கு பயந்து பெரிய டைனோசர் எல்லாம் ஓடுதுங்க. இதுதான் இயற்கையின் நேதி பாத்துக்கோங்களேன். டம் ஹீரோ ஓடி வந்து சைட்ல கரவுதுங்க. அவனுக்கு மேல ஒரு டீரெக்ஸ் டீ ஸ்நாக்ஸ் கிடைச்ச மாதிரி எட்டி பார்க்கும். இவன் அதை பார்த்துட்டு சாணி ஆனாலும் பரவாயில்ல உனக்கு ஸ்நாக்ஸ் ஆக மாட்டேன்னு ரேஸ்ல ஓடுற ஹார்ஸ் மாதிரி எல்லாத்தையும் சேஸ் பண்ணிக்கிட்டு ஓடுவான். அப்போ ஒரு குட்டி டீரெக்ஸ் ஜாக்க கடிக்க வர இவன் பக்கத்துல ஓடுற டைனோசர் கவட்டைக்குள்ள பூந்துக்குவான். உடனே அது உலக உரண்டி உருட்டி விட பார்க்க ஜாக் தாவி உரையிட்டி அது பெரிய டைனோசர் காலில் மாட்டி மூளை மூக்கு வழியா வெளியே வந்துருது. அதோட பெரிய டைனோசர் ஒரு டர்னிங்ல ட்ரிஃப்ட் அடிச்சு திரும்ப முடியாம பள்ளத்துல வழுக்கி விடுவ. அதை பார்த்தா சிம்மி அம்மி கல்லு மாட்டினம் அம்மி மாதிரியே கதறிக்கிட்டே ஓடுவான். இங்க முன்னாடி போன மூதேவி டீரெக்ஸ் சொல்றேன்னு பின்னாடி வந்த பெரிய டைனோசரையும் சேர்த்து சுட அது குப்புரி கடிச்சுக்கு குண்டக மண்டக விழுவுது. பின்னாடி வந்த மத்தது ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து கிட்னி எல்லாம் சட்னி ஆகுது. இந்த கலவரத்துல உலக உருண்ட உருண்டு வந்து விழுவ அவனக்கவ குட்டி டீரெக்ஸ் வருது. ஜாக் அதை சுட்டுட்டு இவனை காப்பாத்திட்டு மலை மேல ஏறாங்க. அப்பையும் குட்டி டீரெக்ஸ் விடாம கால கூட வந்த பெருசை இழுத்துக்கிட்டு போயிருது. அங்க கருப்பன் ஹீரோயினை கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு வந்து போட்டு ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க இந்த உலக உருண்ட அந்த பெருசு செத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இந்த படத்தை முடிச்சு வர லாபத்துல அவங்க குடும்பத்துக்கும் பங்கு கொடுப்பேன்னு பிரிஸ்டன் கிட்ட குமரிட்டு போவான். அவன் என்னடானா எடுக்காத படத்துக்கு எத்தனை பேருக்கிட்ட பங்கு கொடுப்பன்ற மாதிரியே பார்ப்பான். டம்மி ஹீரோ இதுக்கு மேல என்னால முடியாது ஒருத்திய காப்பாத்தா எல்லாரும் காலாவதி ஆகணுமா வாங்க நம்ம கிளம்பி கப்பலுக்கு போகலாம்னு சொல்ல ஜாக் டேய் நீ எல்லாம் சுனாமி ஸ்டாரா இல்ல சுயநலவாதி ஸ்டாராடான்னு திட்டுறான். இவன் இப்படி எல்லாம் பேசி என்னெல்லாம் உசுப்பேத்தி பலி கொடுக்க முடியாதுன்னு கப்பலுக்கு கிளம்பிடுறான். இங்க கருப்பா மரத்தை உடச்சு பல்ல வளர்க்கிட்டு இருக்க ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சு பார்த்துட்டு நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறான். ஆனா இவன் லேசா நகர்ந்ததுக்கே பயப்பில நல்ல பம்ப மாதிரி தலை திருப்பி பாக்குது. இவன் டக்குன்னு அவன் அசந்த கேப்ல ஒரு பொந்துக்குள்ள பூந்து ஓட கருப்பன் திடீர்னு குறுக்க குதிச்சு கதற ஓடுறான். கருப்பன் செம்ம டென்ஷன்ல கத்த உடனே இவன் கூல் பண்றன்னு கீழே விழுந்து குரங்கு கிட்டே குரலு கிட்டே காட்டுறான். கொஞ்ச நேரத்திலே கருப்பனுக்கு இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க இவளும் கத்து வச்ச மொத்த வித்தையும் இறக்குறான். அவனும் அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு கட்டத்துல ரொம்ப மொக்கையா இருக்குதுன்னு கருப்பன் ரொம்ப குசும்புக்காரன் அவன் இவளை கீழே தள்ளி விட்டு சிரிச்சு சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சிருவான். இவ கடுப்பாக்கி காய்ச்சி மூச்சுன்னு திட்டுப்படுவான். உடனே கருப்பனுக்கு கோபம் கொப்பளிக்க பக்கத்துல இருந்த பாறையெல்லாம் தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கான். அப்ப இவன் தூக்கி போட்ட ஒரு பாறையை இவன் புடனிலையும் வந்து விழுவான். வழி தாங்க முடியாம ஹீரோயினை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். இங்க இவங்க ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு பக்கமா வந்துட்டு மாதிரி தெரியுது. ஹாயஸ் ஒரு குகை கிட்ட வர அங்க ஏதோ பயங்கர சத்தத்தை கேட்டுட்டு எல்லாருக்குமே குளம் நடுங்குது. இவங்களுக்கு தான் இங்க இருக்கிறது கிங் ஆகுன்னு தெரியாது. அதனால வரதை சுட்டு கொண்டுடலாம்னு ஹேயஸ் மத்தவங்களை போக சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா நிற்பான். அப்போ உள்ள இருந்து காங்க குள வழியில வந்து ஹேயஸ கேட்ச் பண்ணி ஒரு பிதுக்கு பிதுக்க பாக்க இவன் ஹேண்ட் கன்ல சுட பார்ப்பான். அதுக்குள்ள காங்க இவனை தூக்கி அடிச்சு ஒரு அடியை தவசம் பண்ணிடுது. உடனே ஜாக்கும் மத்தவங்களும் அதை கன்ல சுட்டுட்டு இருக்க உலக உரண்டை மட்டும் கேமராவில் சுட்டுட்டு இருப்பான். காங்க அவங்க நிக்கிற மரத்தை பள்ளத்துக்குள்ள தள்ளி பாஸ்போர்ட்டே இல்லாம பாதாளத்துக்கு அனுப்புரு. இங்க ஹீரோயினுக்கு இவங்க சுர சத்தத்தை கேட்டுட்டு ஓடி வர வழியில காட்டுப்பள்ளி ஒண்ணு ஃபுல் மீன்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஜெர்க்காகி மரத்துக்கு பின்னாடி நைஸா போய் ஒழிய இந்த பக்கம் இன்னொரு பள்ளி இவளை பார்த்துட்டு பல்ல இழிக்கும். இவ அவ்வளவுதான் உசிரே போச்சுன்னு உளுந்தடிச்சு ஓட இதுங்க ரெண்டும் சேர்ந்து இவளை துரத்தும். ஹீரோயின் ஒரு மர கட்டைக்குள்ள போக இதுவும் பூந்து கடுக்கி வரும். அப்ப வெளியிருந்து வேற ஏதோ ஒண்ணு அந்த பள்ளியை கடிச்சு பல்லாக்களை ஏத்த அதை பார்த்தா இவ ஐயோ வெளியே போனா பாயாசந்தாம்னு உள்ளியே இருப்பா. அப்ப ஒரு பெரிய பூனா வந்து வாய்க்குள்ள மீசையை விட்டு ஆட்ட இவ பதறி அடிச்சுக்கிட்டே வெளியே வரா. உடனே இவன் அப்பதான் சுதாயிக்கிறா ஐயோ அவசரப்பட்டு வெளியே வந்துட்டுமே கோவாலுன்னு பின்னாடி திரும்பினா பெரிய டீரெக்ஸ் ஒண்ணு பள்ளிய வாயில வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கும். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஓட டீரெக்ஸ் அவளை துரத்தும். இவளை கடிச்சாவே பள்ளி சந்துக்கே பத்த மாட்டா. இருந்தும் கூட விடாம வாயில வச்சிருக்கிற பள்ளிய கடிச்சு போட்டு விரட்டி வருது. இவ ஒரு மரசந்தில ஒளிஞ்சுக்க அது வந்து நாலு திசையிலையும் தேடி பார்த்துட்டு போயிடுது. ஹீரோயின் அப்பாடா தப்பிச்சோம்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பக்கத்துல இன்னொரு பயபுல ஓரகட்டால பாத்துக்கிட்டு இருக்கோம். அது இவளை சைட்ல கவ பார்க்க ஹீரோயின் பயங்கரமா கத்துவா. அந்த டைம்ல நம்ம கருப்பன் சும்மா காட்டுத்தனமா என்ட்ரி கொடுத்து மரத்தை பிடிச்சி தூங்கி சைடு வாயில சப்புன்னு ஒரே மிதி டீரெக்ஸ்க்கு நாக்கு தெளிடுது. அப்ப ஹீரோயின் கீழே விழ
கருப்பன் அவளை கேட்ச் பண்ணி அதை பார்த்தா டீரெக்ஸ் இவளை கேட்ச் பண்ண பார்க்கும். ஆனா கருப்பன் அதை உருட்டி விட்டுறான். மறுபடியும் அது வேகமா வர குரவலிய பிடிச்சி சமாளிச்சுட்டு இருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்த டீரெக்ஸ் பல்லிய முழுசா முழுங்கிட்டு நைசா இவளை கேட்ச் பண்ண வர இவளுக்கு உசுரே இருக்காது. ஆனா கருப்பன் அதை பார்த்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல அது வாயில தன்னோட கையை கவ கொடுப்பான். அதுங்க ரெண்டும் ஒழுங்கா அதை கொடுத்துறாங்கிற மாதிரியே கருப்பனை முறைக்க போதா குறைக்க இன்னொன்னு சைட்ல வந்து கோதாவில குடிக்குது. உடனே மூணு சேர்ந்து அட்டாக் பண்ண ஒத்த கையில கேப் விடாம வாயிலே அடிக்கும். ஒன்னு விவரமா பின்னாடி வந்து ஹீரோயினை கவ பார்க்க அதை அக்குல விட்டு கசக்கி கஞ்சி எடுக்குது. அதோட மண்டையை குத்து குத்துன்னு குத்தும் போது இன்னொரு வேலை அதுக்கு வாயிலே ஒரு மதி. மூணு சுத்தி சுத்தி அவளையே டார்கெட் பண்ண கருப்பாதங்களை சுத்தல்ல விட்டு சுண்ணாம்பு அடிக்கிறான். அட்டி ஒவ்வொன்னு சும்மா இட்டி மாதிரி இருக்கும். அதுலயும் ஒரு டீரெக்ஸ் தலையில குழவிகள்ல போட்டு கொல்லுவா பாருங்க, செம்மையா இருக்கும். அடுத்து ஒண்ணு வந்து கருப்பனை கடிக்க அதுங்களை உருட்டி விட்டு புரட்டி எடுக்கும். இன்னொன்னு வந்து மேல பய வயித்துல ஒரே எத்து விட்டு பறங்க விட்டுறோம். ஒரு கட்டத்துல கருப்பன் கடுப்பாகி நீங்க மட்டும்தான் கடிப்பீங்களா கொஞ்சம் நானும் கடிப்பேன்னு விருத்தனமா கடிச்சு எடுக்குது. கருப்பன் ஹீரோயின ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு தூக்கி போட்டு இதுங்க கூட வேற லெவல்ல சண்டை போடுவான். டீரெக்ஸ் அவளை கடிக்க வர கருப்பன் அவளை கீழே விடாம புடிச்சுக்கிட்டு டீரெக்ஸ பாறையை தூக்கி போட்டு பங்கு பங்குன்னு குத்துறான். மீதி ரெண்டையும் பள்ளத்துல தூக்கி போட ஒண்ணு மட்டும் கருப்பனோட காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே விழுகுது. அப்ப டைனோசரோட ஹீரோயினையும் சேர்ந்து ஒரு மர வேற பிடிச்சி தொங்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் தொங்கின டீரெக்ஸ் இவளை பிடிக்க வர உடனே கருப்பன் மேல போய் பின்னாடி போக விடுவாம பாருங்க ஒரு சவுண்ட் பரபரப்பா இருக்கும். ஹீரோயின் அப்படியே லேசா நம்ம கருப்பன் பக்கம் வந்துட ரெண்டும் சும்மா ஏறி அடிச்சுக்கும் பாருங்க, பார்க்கவே ரணகலமா இருக்கும். கருப்பன் டீரெக்ஸ் வாயை பிளந்து நாக்க கடிச்சு துப்பிட்டு வாயை ரெண்டா பிளந்துரும். மொத்தத்துல டைனோசருக்கு டாப்பு கழட்டு தங்குவார வந்து போயிடும். அதுக்கப்புறம் கருப்பன் பண்ணுவான் பாருங்க, அதுதான் காமெடியே. டே இருக்கியா போயிட்டு யாரானு செத்து போன டைனோசரை வாயை ஓட்ட வச்சுட்டு வாடா இப்ப சண்டைக்கு வாடான்னு கூப்பிடும். அதோட டைனோசர் மேல காலை வச்சுக்கிட்டு நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்ற மாதிரி ஒரு கெத்தா சவுண்ட் விடுவான் பாருங்க. அப்ப அந்த காடு சும்மா அதிரும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கருப்பன் கிட்ட போக அது கோபமா முடிஞ்சு திருப்பிக்கிட்டு போயிடும். இவளும் பின்னாடியே ஓட அவன் இவளை தூக்கி ஏதோ தோல்ல துண்ட போடுற மாதிரி போட்டுக்கிட்டு போயிருவான். இந்த பக்கம் பாதாள விழுந்த வயசு பசங்க என்னாச்சுன்னு பார்த்தா ஜாக் மெல்ல கண் முழிச்சு பாக்குறான். காலு அவனோட கேமரா உடஞ்சுக்கிறத பாத்துட்டு பட்ட கஷ்டமும் கொடுத்த பலியும் வீணா போச்சு, சரி விடு மிச்சம் மீதி இருக்கிறவங்கள பலி கொடுத்தாவது இந்த படத்தை முடிக்கலாம்னு பாக்குறான். சரி இப்பதான் ஒரு கலவரத்தை முடிச்சவங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு கலவரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அப்ப பெரிய பெரிய பூச்சி நிறைய வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. சேத்துக்குள்ள இருந்து புழு மாதிரி ஒண்ணு வந்து ஒருத்தனா அப்படியே முழுசா முழுங்குது. உலக உடனே அங்க வர வண்டு சிந்து எல்லாத்தையும் மிதிச்சு தள்ள ஜிம்மி கண்ணை எடுத்துக்கிட்டு ஜாக்க கடிக்கிற பூச்சியை சுட்டு தள்ளுறான். இவங்க எல்லாரும் பூச்சியை கொல்ல கொல்ல இன்னும் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். எட்டுக்கால் பூச்சி வந்து இந்த கலவரத்துல கலந்துக்க இவங்க சென்ட் அடிக்காமலே சென்ட் ஆஃப் பண்ணிடுவாங்களாட்டுன்னு பாக்குறாங்க. அப்ப கேப்டன் மேல இருந்த சுட டம்மி ஹீரோ தூப் போடாமலே கயிறுல தொங்கிட்டு சுத்துக்கிட்டு வருவான். இங்க கருப்பன் ஹீரோயினை இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்து வர்றான். இவ கருப்பனை சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சுட்டு ரெண்டு பேருமே இயற்கை அழகா ரசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கேப்டன் எல்லாரையும் மேல கொண்டு வர ஜாக் ஆப்போசிட் சைடுல ஏறி ஹீரோயினை காப்பாத்த போறான். கேப்டன் தடுத்து வேண்டாம் போகாத, இன்னும் அவன் செத்து சீமைக்கே போயிருப்பான்னு சொல்ல கார்ல வந்து கேப்டன் கிட்ட கண்டிப்பா அவன் உயிரோட தான் இருப்பா, ஜாக் போய் அவளை கூட்டிகிட்டு வந்தா கண்டிப்பா அதுவும் பின்னாடியே வரும், நீ மனசு வச்சு அந்த மிருகத்தை பிடிக்கலாம்னு சொல்றான். ஜாக் அங்க போய் ஹீரோயினை எழுப்பி கூப்பிட அப்பா கருப்பா கண்ணு முழிச்சிருவான். ஜாக் வரும்போது வவ்வால எழுப்பிட்டு வந்திருப்பான் போல. அதுங்க காங்க வந்து அட்டாக் பண்ண அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் கீழே குதிக்கிறாங்க. கருப்பு அந்த வேலை பிடிச்சவங்கள மேல எழுக்க ஜாக்கு ஒரு வவ்வால பிடிச்சிக்கிட்டு அப்படியே பறந்து தப்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரிட்ஜு கிட்ட வர காங்கு பின்னாடியே துரத்திக்கிட்டு வருவான். இங்க காலு பிரிட்ஜ மேல இழுத்து கட்டி வச்சிருக்க பிரிஸ்டன் அதை கட் பண்ணி விடுறான். இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வர கருப்பன் கதவை உடச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் இங்க வந்து பார்த்தாதான் தெரியும் காலு காங்க பிடிக்க பொறி வச்சிருக்கிற விஷயமே. கேப்டன் குளோரோஃபார்ம் பாட்டில் எடுத்துட்டு வருவான். மத்தவங்க கன்னு கயிறு ஈட்டின்னு எல்லாருமே வச்சிருப்பாங்க. கருப்பன் டோரை உடச்சுக்கிட்டு வர அது மேல ஹூக்கு போட்டு இழுத்து கட்டுறாங்க. ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல யாருமே கேட்க மாட்டாங்க. மேல இருந்து வலையை தூக்கி போட்டு காங்க இழுத்து பிடிச்சி குளோரோஃபார்ம தூக்கி போட்டு மயக்கமாக்க பாக்குறாங்க. ஹீரோயின் எவ்வளவு தடுத்து முடியல. ஜாக் அவளை கூட்டிட்டு போக கருப்பன் ஹீரோயின் கதறதை பார்த்துட்டு அவ ஏதோ ஆபத்துல இருக்கிறான்னு நினைச்சு எல்லாத்தையும் பிச்சு கடாச்சிட்டு கையில கிடைக்கிற எல்லாரையும் தூக்கி பந்தாடும். இவங்க ஒரு போட்ல ஏறி போக காங்க அடிச்சு தூள் தூள் ஆகிடும். கருப்பன் ஹீரோயின் கிட்ட வர கேப்டன் ஈட்டியை அதோட கால்லயே சொருகிடுவான். அப்ப காலு குளோரோஃபார்ம் பாட்டில காங்கோட கண்ணுலயே அடிச்சு கைமா பண்ணிடுறான். கருப்பன் ஹீரோயினை பார்த்து என் கிட்ட வந்துருன்னு கையை நீட்டிக்கிட்டு அப்படியே மயங்க விழுறான். இந்த சென்டிமெண்ட் சீன் எல்லாம் பயங்கரமா எடுத்திருப்பாங்க.
உலக உருண்ட இந்த காங்க நம்ம இடத்துக்கு கொண்டு போனா இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும், கோடி கோடிய பணம் கிடைக்கும், உங்க எல்லாருக்கும் பணம் தரேன்னு பழைய மாதிரியே வாயிலே வட சொல்றான். அடுத்த சீன்ல கிங் காங்க வச்சு பெரிய ஷோவை உலக உருண்ட ஆர்கனைஸ் பண்ணிருப்பான். எல்லாரும் கூட்ட கூட்டமா அதை பார்க்க வருவாங்க. இவங்களுக்கு ஏதோ செத்து போன எலும்பு கூட வச்சிருக்காங்க நினைப்பாட்டுக்குது, அது உயிரோட இருக்கிற மான்ஸ்டர்னு தெரியல. கடைசியிலதான் மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்புன்னு எல்லாரும் ஓட போறாங்க பாருங்களேன். இந்த உலக உருண்ட அவன் வேலை முடிஞ்ச உடனே மத்தவங்க எல்லாத்தையும் கழட்டி விட்டுருப்பான் போல. பிரிஸ்டன் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப ஸ்டார்டிங்ல பார்த்த ப்ரொடியூசர் வந்து கால் கிட்ட நீ சாதி பண்ணு எங்களுக்கு தெரியும்னு ஜாலரா போட்டுட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க. அடுத்த சீன்ல ஜாக் ஒரு இடத்துல நாடகத்தை பாத்துக்கிட்டு இருப்பான். அதுல ஒருத்தி ஏன் உன்னோட காதல அவங்கிட்ட வெளிப்படையா சொல்ல வேண்டியது தானே, நீ இப்பவே போய் சொல்லி அவனும் லவ் பண்றானு கேட்க சொல்றான். உடனே ஜாக்குக்கு ஹீரோயின் ஞாபகம் வந்து நாமளும் இதே தப்ப பண்ணிருக்கோம், நேரா அவகிட்ட போய் காதலிக்கிறியா இல்லையான்னு கேட்டுட வேண்டியதானு கிளம்புறான். இங்க ஷோ ஆரம்பிக்க காலு வழக்கம் போல வாயில வட சுட்டுட்டு பெருசா பில்டப் பண்ணி காங்க காட்டுறான். அதோட அதுகிட்ட போய் கையத்தோட கருப்பான் லைட்டா அசைஞ்சது இவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுவான். அப்ப ஜாக் வர காலு ஸ்டேஜ்ல இருந்த மான்ஸ்டர் பிடிச்சி ஒரு பொண்ணை காப்பாத்தின ரியல் ஹீரோ இவர் தானே, டம்மி ஹீரோவை காட்ட அவனும் வந்து ஒரு ஆட்டத்தை போடுவான். ரியல் ஹீரோ நம்ம ஜாக் தானே, இப்படியா அவன் பண்ணுவான். அடுத்ததா காலு இந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டின பொண்ணு ஆனின்னு சொல்லி அவ கைய கட்டி ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க. கருப்பன் கிட்ட வந்து மூஞ்ச பார்த்தா அது நம்ம ஹீரோயின் கிடையாது, வேற ஒருத்தி. கருப்பன் அவளை காணோம்னு கத்த எல்லாருமே பயத்துல பாயாசம் சாப்பிட்டுறாங்க. ஜாக்கி ஆனி எங்கன்னு கேட்க ஸோ காய்ஸ் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லவ் யூ காய்ஸ், பாய்.